அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பானு. நான் வந்து 2018 வந்து என்னோட காலேஜ் முடித்தேன், இன்ஜினியரிங் முடித்தேன். ஈசியில் முடித்த அந்த மேலே வந்து நான் கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டேன். இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணேன். எனக்கு இந்த டெவலப்பிங், டெஸ்டிங் அந்த மாதிரி இந்த ஐடி ரிலேட்டடில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னா சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஆனாலும் நம்ம பேரண்ட்ஸுக்கு இதுக்கு மேலே பர்டனாக இருக்கக்கூடாது, நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஒரு வருஷம் வேலைக்கு போவோம், நமக்கான காசை நம்மளே சேர்த்துட்டு அடுத்து படிப்போம் அப்படிங்கிறதுல தான் இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணேன். அப்போ நான் நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன். ஏதாவது ஆன்சைட் கிடச்சா போயிடலாம், இல்லைனா இது கேட் மாதிரி எழுதி எம்பிஏ பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன். அப்படி ஓப்பன் மைண்டடாக தான் இன்ஃபோசிஸுக்கு ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1 year முடிச்சுட்டு குவிட் பண்ணலாங்கிறப்போ சரி இன்னொரு 6 months பார்த்துட்டு அதுக்கப்புறம் குவிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்படியே போயிட்டே இருக்கும்போதே கோவிட் வந்துருச்சு. ஸோ என்னால் வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ஒரு 3 years வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குவிட் பண்ணிவிட்டு தான் இங்கே வந்தேன். உடனே ஈஸியாக வேலைக்கு போகிறது எவ்வளோ ஈஸிங்கிற எவ்வளோ கஷ்டங்கிறத விட அந்த வேலையை விடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு செட் ஆகிருப்போம், நம்ம பேரண்ட்ஸ் அதுக்கு மேலே ஒரு செட் ஆகிருப்பாங்க. சரி நம்ம பொண்ணு வேலைக்கு போயிட்டா, 3 வருஷம் வேலை பார்த்துட்டா, அடுத்த அவள் லைஃப் அவள் பார்த்துப்பாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த வேலையை விடுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேலைக்கு போகும்போது கூட நான் சொல்ல மாட்டேன் வீட்டில், இந்த மாதிரி கேம்பஸ் இத்தனை கம்பெனி வருது, நான் அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறேன், இன்றைக்கி இதுக்கு நான் கேம்பஸுக்கு போகிறேன்லாம் சொல்ல மாட்டேன். வேலை கிடச்ச பிறகு தான் சொன்னேன் எனக்கு இன்ஃபோசிஸில் கிடச்சிருக்குன்னு. அதே மாதிரி நான் வேலையை விடுறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, என் ஃபேமிலி மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1 month போராடி அவங்களுக்குலாம் புரிய வச்சு தான் என் வேலையை விட்டேன். வேலையை விட்ட உடனேலாம் சுரேஷில் வந்து படிக்க வீட்டில் ஒத்துக்கல. அப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்ததுனால நீ வீட்டிலேருந்தே படி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானே ஒரு ஆன்லைன் கோர்ஸ் செலக்ட் பண்ணி ஒரு 6 months படித்தேன். படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த 4 செவத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி டிப்ரெஷன் மாதிரி ஆகிடுச்சு. என்னடா இது நமக்கு கிளியர் ஆகுமா ஆகாதாங்கிறப்போ, இல்லை நம்ம 4 பேர் கூட இருந்து படித்தோம்னா அவங்க படிக்கிறத நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது எங்கள் சித்தப்பா ஒருத்தங்க தான், நீ இன்ஸ்டியூட் போய் படிமா, நீ வீட்டிலேருந்தே படிச்சுட்டு இருந்தால் அடுத்த 6 மாதத்தில் மறுபடியும் உன்னை கொஸ்டின் பண்ணுவாங்க, நீ இன்னும் ஏன் வேலைக்கு போகல அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து சுரேஷை விசாரித்து சுரேஷ் திருநெல்வேலியில் சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து இன்ஃபோசிஸை குவிட் பண்ணிவிட்டு வரும்போது ஏதாவது ஒரு வேலை எனக்கு கிடச்சா போதும், IBPS கிளர்க்கோ POஓ, RRB கிளர்க்கோ POஓ, SBI கிளர்க்கோ POஓ, ஏதோ ஒரு ஜாப் எனக்கு கிடச்சா போதுங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் சுரேஷ்குள்ளே வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்க என்னென்ன ஹோப் வச்சுருக்காங்கிறத பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட ஏம் வந்து எப்படி இருக்கணும், ஆனால் RRB அசிஸ்டண்ட் ஆகணும், RRB கிரேட் B ஆகணும், நான் RRB அசிஸ்டண்ட் ஆனால் கூட நான் அதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, அடுத்து நான் RRB அசிஸ்டண்ட் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏம் வச்சுப்பாங்க. நான் இங்கே இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ்லேருந்து அதுதான் கற்றுக்கிட்டேன். ஏதோ ஒரு ஜாபுன்னு நம்ம ஏன் நினைக்கிறோம், நம்மளும் அந்த மாதிரி ஒரு விஷன் வச்சு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு வேலை வாங்கிடணும், 1 வருஷத்தில் வேலைக்கு போயிடணும். ஏன்னா எனக்கு ஏஜ் வந்து இப்போ 26 ஆகுது. இதுக்கு மேலே நான் எங்கள் வீட்டில் டைம் கேட்க முடியாது. எனக்கு இன்னொரு வருஷம் கொடுங்க, இன்னும் 2 வருஷம் கொடுங்கன்னு அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது. ஏன்னா நான் தான் பார்த்துக்கணும். இந்த வருஷம் இந்த April 1 எனக்கு ரிசல்ட் வரலனா கூட ஒரு TCSலையோ வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டே படிக்கணுங்கிறது தான் என் ஃபேமிலியில் என்னோடய சுச்சுவேஷன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த 1 வருஷத்தில் இது ஒரு கிளர்க்காவது போயிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் தீவிரமாக படித்தேன். IBPS கிளர்க்கு இந்த வருஷம் கொடுக்க அந்த மெயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு வர வரைக்குமே நான் வந்து ஒரு இறுக்கமாகவே தான் இருப்பேன், யார்ட்டுமே பேச மாட்டேன். ஆனால் அந்த கிளர்க்கு முடித்த அந்த செகண்ட் எனக்கு தெரியும் நான் எனக்கு கிளியர் ஆகிடணும், அதனால் நம்ம போய் வெறியும் எனக்கு கிளியர் ஆகிடணும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆகிட்டேன். ஃப்ரீயாக தான் IBPS PO, SBI PO எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் எனக்கு சுரேஷ் இன்ஸ்டியூட்டில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, டெஸ்ட் பேட்ச் வச்சு மோட்டிவேட் பண்ணுவாங்க. டெய்லி டெஸ்ட் பேட்ச்சில் யார் டாப் 3 வராங்களோ அவங்கள கிளாஸில் அனௌன்ஸ் பண்ணி ப்ரைஸ் கொடுப்பாங்க. அது நம்ம லைஃப் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக போய்கிட்டே இருக்கும். நம்மளும் படிக்கிறோம்னு அந்த அது வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி காலையில் நம்ம பேரை சொல்லி இவங்க ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நம்மளால் ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியுதுன்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் ஒரு ஜாப் வாங்க முடியுங்கிற மோட்டிவேஷன் எனக்கு சுரேஷ் கொடுத்துச்சு. அந்த மோட்டிவேஷனை நீங்கள் என்றைக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கொடுக்கணும். அவங்களோட ட்ரையான லைஃப்பில் உண்மையாக இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு அது கண்டிப்பாக ஒரு அடுத்த மைல்கல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நான் SBI PO இன்டர்வியூ போகும்போதும் ஒரு 8 பேராக பிரிச்சுருவாங்க. அந்த 8 பேரில் 3 பேர் நம்ம அகாடமியை சேர்ந்தவங்க தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் போகும்போதே ஒருத்தங்க வந்து கேட்டாங்க, அக்கா நான் உங்களை பார்த்த மாதிரி இருக்கேன். ஆமாம் சுரேஷ் தான். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போதுமே நானும் என் கூட 2 பேரை பேட்சாக பிரிச்சுருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே சுரேஷ் தான். அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஆஃபீஸரே கேட்டார், என்ன தூத்துக்குடிலேருந்து மொத்தமாக வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு எங்கள் ஊர் என்னன்னு கேட்டாங்க. பெருங்குளம்னு சொன்னேன். பெருங்குளம் பக்கத்துலேயே ஏரல் ஒரு பிரான்ச் இருக்குது, ஆனால் அதுக்கு ஹெவி காம்படிஷனு, சுரேஷ்லேருந்தே நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க பேங்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. So academy இருக்கவங்க நிறைய பேர் போறாங்க நான் படிக்கும்போது பாத்துக்க நிறைய aspirants சொல்லுவாங்க இந்த ட்ரெய்னிங் எங்களுக்கு பத்தாது இந்த ரிசோர்ஸ் எங்களுக்கு காணாது இன்னொருத்தங்களுக்கு அமைஞ்ச மாதிரி பேரண்ட்ஸ் நமக்கு ஆரம்பிச்சிருந்தா நாங்க இன்னும் பெட்டரா பண்ணிருப்போம் இன்னொருத்தங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த இங்கிலீஷ் மீடியத்துல நான் படிச்சிருந்தா நான் பெட்டரா இருப்பேன் நிறைய பேர் நினைப்பீங்க அது உண்மையா கூட இருக்கலாம் நமக்கு இன்னொரு பெட்டர் என்விரான்மென்ட் இருந்தா நம்மளால படிக்க முடிஞ்சிருந்திருக்கலாம் இன்ன விட ஆனா அந்த என்ன வந்து நமக்கு வேலைய வாங்கி தராது நான் இங்கிலீஷ்ல இந்த அளவுக்கு லாகா இருக்கேன் நான் மேத்ஸ்ல இந்த அளவுக்கு கம்மியா இருக்கேன் நான் ரீசனிங்னால இந்த ஸ்பீட் எனக்கு இல்ல அப்படிங்கற எண்ணம் மட்டும் தான் நமக்கு வேலைய வாங்கி தரும் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஒரு மாடல் பேரண்டா இருக்கணும் நினைங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா படிச்சிடுவீங்க உங்ககிட்ட என்ன குறைகள் இருக்குன்னு பாருங்க உங்க சுத்தி இருக்கவங்ககிட்ட என்ன குறைகள் இருக்குங்கறதை நீங்க என்னைக்குமே பார்க்காதீங்க நான் பார்த்து வியந்து அது ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட அவங்களோட விஷன் அதே மாதிரி 4-5 வருஷம் கண்டினியூஸாக படிக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்து நான் வியப்பாக இருக்கும் இந்த ஒரு வருஷம் நான் விட்டுட்டேன்னா என்னால் திரும்ப ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது என்னால் எவ்வளோ முடியும்னு எனக்கு தெரியாது ஆனால் 2-3 வருஷம் படித்து வேலைக்கு போகிறாங்கல்ல அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கும் எப்படி அவங்க ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறாங்கன்னு அவங்களெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியப்பேன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அந்த ஹோப்போடு படிங்க உங்கள் ஸ்ட்ரென்த் வீக்னஸை அனலைஸ் பண்ணி படிங்க அதுக்கப்புறம் ஏன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினது பேசிக்காக என்னோடய பேரண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய மாமாங்க தான் என்னை ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் சுரேஷாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி